நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. பேரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தே. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. பேரே வழுவாது என்னை காத்துமக்காய் நீரு. திருமறையின் திவ்ய காட்சிகளை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த திவ்ய காட்சிகளின் தொடர்ச்சியாக நாம் ஆதியாகமத்திலே 26:1-16 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசித்து அதை குறித்து இன்று நாம் தியானிப்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலைக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். அவ்விடத்து மனிதர்கள் அவன் மனைவியை குறித்து விசாரித்த போது, இவள் என் சகோதரி என்றான். ரெபேக்காள் பார்வைக்கு அழகுள்ளானபடியால் அவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை கொல்லுவார்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்ல பயந்தான். அவன் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமலேக்கு ஜன்னல் வழியாய் பார்க்கும் போது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளோட விளையாடி கொண்டிருக்கிறதை கண்டான். அபிமலேக்கு ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாயிருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படி சொன்னேன் என்றான். அதற்கு அபிமலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோட சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினாயே என்றான். பின்பு அபிமலேக்கு, இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி பலவர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகி ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளையெல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். அநேக நேரங்களிலே நாம் இப்படி நினைக்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருந்தால், தேவன் நம்மோடு கூட இருப்பதை உலக மனிதர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினால் நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நாம் நோக்கி பார்க்கும்போது இது சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்று தான் தெரிகிறது. ஈசாக்கு மிகுந்த சமாதானம் உடையவனாயிருந்தான்.
அவன் வந்து வயலண்ட் கிடையாது. தேவனோடு அவனுக்கு ஒரு அருமையான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது, ஒரு அற்புதமான ஒரு பிலீவர் என்று அவனை சொல்லலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகள் இருப்பதை நாம் காண முடியும். எல்லாருக்கும் வர்ற பஞ்சம் மாதிரி அவனுக்கும் வருகிறது. நிறைய பிலீவர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு வந்து மற்றவர்கள் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நமக்கு பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஈசாக்குடைய வாழ்க்கையில அப்படி இல்லை, பிரச்சனைகள் வந்தது. பஞ்சம் வந்து அவனை இருக்கும் இடத்தை பஞ்சம் அணுகும் போது ஈசாக்கையும் அணுகிறது. அப்போ நிறைய பேர் அந்த பஞ்சத்தை பார்த்து பயந்து கூடாரங்களை பெயர்த்து கொண்டு எகிப்துக்கு போகிறார்கள். ஏனென்றால் எகிப்துல வந்து ஜீவ நதி ஓடும் ஒரு தேசம் அது. அங்கே வந்து பஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா எப்பொழுதும் வந்து தண்ணீர் நிறைந்த நைல் நதி அங்கு ஓடிக்கொண்டே இருப்பதினாலே பஞ்சத்துல எந்த இடத்துல அந்த அதை சுற்றி உள்ள இடங்களிலே பஞ்சம் வந்தால் உடனே அந்த பஞ்ச நாட்கள் தீரும் மட்டும் எகிப்துக்கு போய் தங்கிட்டு திரும்ப வருவது வழக்கம் போல இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஆப்ரஹாமுடைய, அதாவது ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கினிடத்துல அவர் எச்சரிக்கிறார். என்ன சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போக கூடாதுன்னு சொல்றார். ஆனால் பஞ்சம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட தேவ சித்தம், நாம வேறு இடத்துல இருந்து அங்கே இருக்கணும்னுட்டு தேவ சித்தமா இருக்கும். ஆனால் அந்த இடத்திலே தொடர்ந்து ஜீவனம் செய்வதற்கு நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நாம் அதற்காக ஜெபிக்கும் போது அது தேவ சித்தம் என்பதை நாம் உணர்வோம். அந்த இடத்துலதான் தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சித்தம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதனால நமக்கு ஒரு பெரிய வேற இடத்திற்கு புலம்பெயர்வதற்கு மிகுந்த தடங்கள் நம்முடைய இதயத்திலே தோன்றும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளிலே எப்படி இதை அணுகுவது? வெளியில பஞ்சம், ஆனால் உள்ளுக்குள்ளே தேவ கட்டளை நம்மை தடுக்கிறது. தேவன் பஞ்ச நாட்களில் கூட அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரையே நம்பி நம்முடைய வாழ்க்கையை வந்து நடத்தி கொள்ள போக நம்மை அவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு வந்து நான் எதற்காக தாமதமாய் வந்தேன் என்றால், நான் புறப்பட்டு கொண்டிருக்கும் போது என்னிடத்துல ஒரு இமெயில் ஒன்று வந்தது. என்னுடைய மாணவர் ஒருவர், அவருக்கு வந்து 80% நான் அவருக்கு சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறேன். இங்க என்னுடைய பல்கலைக்கழகத்திலே மிகுந்த, அதாவது அமெரிக்க தேசத்திலே ஒரு 20 பெஸ்ட் ஃபண்டட் ப்ரொஃபஸர்னா என்னோடு கூட கொலாபரேட் பண்ணுகிற அவந்த பேராசிரியரும் வருவார். அவர் தான் வந்து ஒரு 2 முன்பாக அவர் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருந்தார், அவரை வந்து பேராசிரியராக மாற்றினார்கள். அவருக்கும் எனக்கும் ஒரு போஸ்டாக் இருந்தது. நான் 80% அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தேன். அவர் 20% தான், அந்த பணக்கார ப்ரொஃபஸர் 20% தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தார். அவர் மிகுந்த ரொம்ப வல்லமை பொருந்திய ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால என்னிடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த மாணவன் அவருக்கு அதிகமாய் வேலை செய்து கொடுத்து கொண்டிருப்பான். என்றால் அவனுக்கு என்னன்னா, நம்ம ஒரு நல்ல ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாரு, கிரீன் கார்டு கொடுப்பாருன்னு சொல்லி. நானும் பரவாயில்ல, அவன் வந்து நல்லா கடின உழைப்பு, அவன் நல்ல வேலை செய்து கொண்டு இருக்கிறான், சரி அவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணா போகட்டும் அப்படின்னு சொல்லி நான் கண்டும் காணாமல் இருப்பேன். இன்றைக்கு நான் கிளம்புவதற்கு முன்பாக ஒரு மெயில் வந்தது எனக்கு, இந்த மாதிரி சீக்வஸ்டரைசேஷன், அதனால நான் வந்து உன்னுடைய மாணவர், அவருக்கு 20% நான் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தேன், அந்த 20% நான் 1 நான் நிறுத்தப் போகிறேன் என்று சொல்லி எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தார். நான் வந்து திரும்ப அவருக்கு மறுபடியும் நான் ஒரு மெயில் அனுப்பினேன். நான் என்ன சொன்னேன் என்றால், ஒரு 20% வந்து ஒரு பெரிய பணம் அல்ல, ஏன் இதை வந்து நிறுத்த போகிறா என்றவுன்னு மறுபடியும் அவர் இப்படி எழுதியிருந்தார். இது சீக்வெஸ்டரின் காலம், இது வந்து நான் வந்து பணத்தை சேமிக்க வேண்டும், நான் எப்படியெல்லாம் வந்து பணத்தை செலவை வந்து
கட்டுப்படுத்த வேண்டுமோ அப்படியெல்லாம் பண்ண நான் இதை நான் வந்து இனிமே சப்போர்ட் பண்ண முடியாது, அவர் வேண்டாம் இலவசமா எனக்கு வேலை செய்து கொண்டு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கடுமையாய் ஒரு இமெயில் அனுப்பினார். இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் அந்த மாணவனிடத்துல போய் இந்த மாதிரி அவர் முடிவு எடுத்திருக்கிறார், நீ என்னிடத்திலேதான் 100% இனிமேல் சம்பளத்தை பெறப்போகிறாய் என்ற போது அந்த மாணவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அவனுக்கு வேற வழி இல்லை. நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், என்னிடத்தில் வந்து நிறைய பணம் எல்லாம் கிடையாது. நான் வந்து அன்றாட காட்சி மாதிரி ஒவ்வொரு மாதமும் நான் பணம் வாங்கி கொண்டு இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன்ல வந்து அவர்களுக்கு திருப்திப்பட்டால்தான் இன்னொரு செக் அனுப்புவார்கள். என்னுடைய அலுவலகத்திலே கிட்டத்தட்ட 20 பேர் வேலை செய்கிறார்கள். அந்த 20 பேருக்கும் நான் சம்பளத்தை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பண்ணி எங்களுக்கு உதவி செய்கிற ஃபண்டர்ஸ் மற்றும் பேராசிரியர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து அவர்களை திருப்திப்படுத்தி இன்னொரு மாதத்திற்கு நாங்கள் பணத்தை வந்து சேர்க்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையிலே தேவன் எங்களை வைத்திருக்கிறார். ஆனா நான் வந்து ஒரு நாளும் வந்து இந்த மாதிரி பண்ணணும் கட் பண்ணணும் அந்த மாதிரி நான் வந்து யாருக்கும் நான் வந்து இமெயிலாம் நான் அனுப்புனதில்ல. அப்போ நான் யோசிச்சேன், ஏன் வந்து நம்ம வந்து சீக்வெஸ்டரை பார்த்து பயப்பட மாட்டேங்கிறோம், எல்லா இடமும் ஃபண்டிங் இல்லை இல்லைன்னுட்டு எல்லாத்தையும் வந்து டவுன் சைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படாம நம்ம வந்து ஒரு பிரகாசமான எதிர்காலம் நம்முடைய ஆய்வகத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் என்பதை நான் யோசித்து பார்த்தேன். இதற்கு காரணம் என்னவென்றால், வேதத்தில இருக்கிற காட்சிகள் நம்முடைய இதயத்திலே உள்ள போயிட்டதுனால அந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றாய் மாறிவிடுகிறது. ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் என்ன பேசிக்கொண்டே இருக்கிறார், இந்த இந்த அமெரிக்க தேசத்திலே 5% உடைய அந்த பேராசிரியர்களுக்கு இருக்கும் பணத்தை விட நான் அதிகமாய் உனக்கு பணம் வைத்திருக்கிறேன். நீ என்னை நம்பி உன்னுடைய ஆய்வகத்தை நடத்த வேண்டுமே தவிர உன்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து ஆய்வகத்தை நடத்தக்கூடாது என்று சொல்லி அந்த வார்த்தைகள் நம்முடைய இதயத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறதுனாலே நாம் இதை குறித்து கவலைப்படுவதில்லை. ஈசாக்கு தேவ வார்த்தைகள் வந்தது. தேவ வார்த்தைகள் என்ன வந்தது, உன்னை சுற்றி இருக்கும் பஞ்சத்தை நீ காணாதே, உன்னை சுற்றி இருக்கும் பஞ்சத்தை காணாமல் என்னை பார், நான் உன்னோடு கூட இருக்கும் மனிதர்களுக்கும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் தேவையான காரியத்தை செய்வேன். அப்படிதான் அவருடைய வாக்கு தத்துவம் வருகிறது. அதனாலதான் ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய அவர் நடத்தும் பாதையிலே நடக்கும் வாழ்க்கை வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரம்யமாய் இருக்கிறது, இன்பமாய் இருக்கிறது, திவ்யமாய் இருக்கிறது. தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுடைய பசியை ஆற்றுகிறார், அவர்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் செய்கிறார் என்பது சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை அனுபவிப்பது ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாய் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே ஆய்வகத்தை நடத்துவதிலிருந்து, சென்னையிலே என்னுடைய ஆய்வகத்தை நான் எடுத்து நிறுத்தினதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் இப்படியாய் நடந்து கொண்டே இருக்கிறது. தேவன் நம்மோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார், பஞ்ச நாட்களிலே தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சீக்வஸ்டரைசேஷன் வரும்போது தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை சுற்றி இருப்பவர்கள் பதறி தங்களுடைய கடைகளை மூடிக்கொண்டு விலகி போகும்போது தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உரத்த சத்தமாய், நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய், நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அவர் பேசினார். தேவன் மௌனமாய் இருக்கவில்லை, அவர் தைரியப்படுத்தினார். ஈசாக்கு வந்து அவரை நம்பி விதை விதைத்தான். வேதத்திலே காண்கிறோம், 100 மடங்கு அறுவடை செய்தான் என்று சொல்லி. 100 மடங்கு வந்து அறுவடை செய்தான். தேவனிடத்திலே மிகுந்த விசுவாசம் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் எல்லா காரியத்திலையும் அவனுக்கு விசுவாசம் இருந்ததா என்றால், நாமே இன்னைக்கு வாசிக்க பார்த்தோம், எல்லா காரியத்திலையும் அவனுக்கு விசுவாசம் இல்லை.
தன்னுடைய மனைவியை மனைவி என்று சொல்ல பயந்து அவங்க அப்பா சொன்ன மாதிரி சகோதரி என்று சொல்லி பொய் சொல்லுகிறான். எல்லாரும் எல்லா காரியத்திலையும் வந்து உத்தமமா இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் ரொம்ப கடவுளோடு நேசித்து நடக்கிற மனிதருடைய வாழ்க்கையில கூட இந்த மாதிரி சில சருக்கள்கள் இருக்கும் போது அவர்களுடைய பலவீனத்திலே நாம் அவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனிதர்களை மனிதர்களாய் காண நமக்கு வந்து தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். எல்லா மனிதர்களும் எல்லா நேரத்திலையும் வந்து 100% வந்து அவர்கள் உத்தமர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்க கூடியது. ஈசாக்குடைய வாழ்க்கையிலே அற்புதமான அனுபவம், தேவனை நோக்கி பார்த்து அந்த பஞ்ச நாட்களிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த அனுபவத்தை பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் மனிதர்களுக்கு பயந்து தன்னுடைய மனைவியை சகோதரி என்று பொய் சொல்லக்கூடிய அனுபவத்தையும் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அந்த மாதிரி நடந்த பிறகு திரும்ப அவனுடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் பொறாமை கொண்டு அவனை துரத்தி விடுகிறார்கள். அவங்க அப்பா அவனுக்காக வெட்டின அந்த துறவுகளை எல்லாம் தூர்த்து போடுகிறார்கள். எங்களை விட்டு விலகி போ என்று சொல்லுகிறார்கள். இவ்வளவோ அற்புதமாய் தேவன் அவன் கையை வச்சதெல்லாம் ஆசீர்வதிப்பதை பார்த்தும் மனிதர்கள் பொறாமை கொள்கிறார்கள். பொறாமை கொண்டு அவனை துரத்தி விட்ட பிறகு தேவன் தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இந்த பூமியிலே தேவன் தான் ஒருவரை மாத்திரம் நாம் பார்த்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நாம் நடத்தி கொண்டு போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே பொறாமை வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பயங்கள் வரலாம், அதனால நம்முடைய வாழ்க்கையிலே சில சறுக்குகள் வரலாம். ஆனா என்ன நடந்தாலும் தேவனுடைய கரம் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட பலனும் கேடகமுமாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கட்டும். என்னதான் பிரச்சனை இருந்தாலும், என்னதான் பஞ்சம் வந்தாலும், ஈசாக்கை வழிநடத்தின தேவன், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், அவரை நோக்கி பார்க்கும் முகங்களை வெட்கப்படுத்தாத தேவன், அவரை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது நமக்கு எல்லா தேவைகளையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லா வசதிகளையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தேவையான உதவிகளை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இதை வந்து சோதித்து பார்த்து கொள்ளலாம். ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் இடைப்படுகிறார் என்று சொல்லி உலகத்துல வந்து அதனால எல்லாரும் வந்து நம்மை பார்த்து பயந்து நமக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்மை நன்றாக நடத்துவார்கள் என்று மட்டும் நீங்க நினைக்காதீங்க. பிரச்சனைகள் வரும், பொறாமை வரும், அதனால நமக்கு இன்னும் பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலைகளையும் நம்மை வந்து பிரச்சனைக்குள்ள ஆட்படுத்தாமல் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நம்மை வந்து பொறாமை கொண்டு வேதனைப்படுத்தி துரத்தி விட்டவர்கள் கூட நம்மோடு கூட ஒன்றுபடும்படியாய், சமாதானம் செய்யக்கூடும்படியாய் தேவன் சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராயிருக்கிறார். தேவன் இந்த வசனங்களை அவர் ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த வசனங்களுக்கா நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வசனங்களின் மூலமா எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஈசாக்கு மாதிரி ஒரு விசுவாச வாழ்க்கையை தாரும். ஆனால் ஈசாக்கு வாழ்க்கையிலே இருந்த சருக்கள்கள் எங்களுடைய வாழ்க்கையில இல்லாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்தலும். உண்மையே நோக்கி பார்க்கவும் உடைய மகத்துவமான கரங்களிலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க அனுபவங்களை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். 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 இந்நீலத்தில் கண்டதா
பொன்னையும் பொருளையும் விரும்பே, மண்ணின் வாழ்வையும் வெறுப்பே. மன்னவன் இயேசுவின் தாயை இந்நீலத்தில் கண்டனார். Oh, love.